தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆணவம் பிடித்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக இந்தியா மிகப்பெரிய நடவடிக்கைகளில் இறங்கியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை கிட்டத்தட்ட செருப்பாலையே அடிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மிகப்பெரிய அசிங்கம் வந்து ஏற்பட்டிருக்கிறது இந்தியா வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன மாதிரியான சம்பவம் நடந்தது இந்தியா எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை பகைத்து கொண்டு இந்தியா வந்து நடவடிக்கைகளை எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த ட்ரோன் அட்டாக் நடந்தது இல்லையா இந்த ட்ரோன் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் தற்பொழுது இந்திய ராணுவம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இறங்கியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரோட பாதுகாப்பு தொடர்பாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதலாவது தகவல் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகளில் இந்தியா இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியானது உலகளாவிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த அறிவிப்பில் ஐரோப்பிய ஒன்றியம் சார்பாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இந்தியாவினுடைய கோவேக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இருக்கு இல்லையா இந்த தடுப்பூசிகளெல்லாம் போட்டுக்கிட்டு யாரெல்லாம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே வராங்களோ அவங்கள வந்து நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே அனுமதி மாட்டோம் விமான நிலையத்திலே திருப்பி அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் சார்பாக சொல்லப்பட்டது இதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனையை தற்பொழுது கிளப்பியிருக்கு ஏன்னா இந்தியாவினுடைய தடுப்பூசியை உலகம் முழுவதும் எண்பது நாடுகள் பயன்படுத்திக்கிட்டு இந்தியா இல்லாம எண்பது நாடுகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாம வந்து தடுப்பூசி தயாரிச்ச உடனே நம்ம நாட்டு மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே நேரத்தில் உலகம் முழுவதும் எண்பது நாடுகளுக்கு நம்மளுடைய தடுப்பூசியை வந்து நாம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இப்படி இருக்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து எதற்காக எதற்காக இந்தியாவிற்கு எதிராக திரும்ப வேண்டும் அந்த காரணத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இந்த கொரோனா பிரச்சனை உலகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல வர ஆரம்பிச்சது இல்லையா அப்பொழுதே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளைக்கார மருந்து மாஃபியாக்கள் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த உலகத்தை வந்து ஒரு சில பேர் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அவங்க வந்து என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சி நாம வந்து விற்பனை பண்ணி மிகப்பெரிய அளவுல லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இந்தியாவையும் டார்கெட் பண்ணி இருந்தாங்க இந்தியாவில் மக்கள் தொகை நூற்று கோடி சீனாவிற்கு அடுத்த இடத்துல இந்தியா இருக்கு சீனாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்த எந்த ஒரு தடுப்பூசியும் வந்து சீனாக்குள்ள நுழைய முடியாது அவங்களுடைய டார்கெட் இந்தியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்று கோடி மக்களுக்கும் தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு இந்த மருந்து மாஃபியாக்கள்லாம் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே இந்த மருந்து மாஃபியாக்களோட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய பில்கேட்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தாரு இந்தியாவோட மருந்து சரி இல்லை இந்தியாவோட நடவடிக்கை நிலைமைக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை கேலி செய்யும் விதமாகவே இந்த பில்கேட்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த பில்கேட்ஸோட பேச்சை வச்சு நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுதுங்க இந்த சர்வதேச மருந்து மாஃபியாக்கள் இந்தியா மேலையும் பிரதமர் மோடி அவர்கள் மேலையும் எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுது இதற்கான முக்கியமான காரணம் உலகத்தில் வந்து அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா உட்பட பல சர்வதேச மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொரோனாவுக்கு நாம தடுப்பூசி கண்டுபிடிச்சி உலகம் முழுவதும் எண்பது நாடுகளுக்கு நாம ஏற்றுமதியும் பண்ணியிருந்தோம் அமெரிக்காவுக்கும் நாம ஏற்றுமதி பண்ணியிருந்தோம் இந்த தாக்கம் தான் வந்து இந்த சர்வதேச மருந்து மாஃபியாக்களை ஆட்டம் காண வைத்து விட்டது என்னடா அது உலக நாடுகள் கிட்ட இந்தியா எப்பொழுதுமே கெஞ்சிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு உலகத்துக்கே வந்து இந்தியா மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனை படைச்சிருக்காங்க தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிச்சி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இந்தியா முன்னேறி விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெள்ளைக்கார மருந்து மாஃபியாக்களுக்கு இந்தியா பொறாமையும் கோபமும் அதிகமாகிடுச்சு இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்தியாவின் தடுப்பூசியை பற்றி உலகம் முழுவதும் தவறான தவறான இந்த இந்த மருந்து மாஃபியாக்கள் பரப்புனாங்க பரப்புனாங்க குறிப்பாக இந்தியாவிலேயே இந்திய வந்து தடுப்பூசியை பற்றி இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே வெளிநாடுகளை சேர்ந்த ஊடகங்கள் வெளிநாட்டு முதலாளிகள் தான் இந்தியாவில் ஊடகங்கள் ஊடகங்களை கையில் வச்சுருக்காங்க அவங்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக நம்ம நாட்டு மக்கள் கிட்டயே நம்ம நாட்டில் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை பற்றி தவறான தகவலை பரப்பி மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்குனாங்க இதன் விளைவாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் தடுப்பூசி போடுறதுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க இதற்கான முக்கியமான காரணம் இந்த ஊடகங்கள் சொன்ன பொய்யான தகவல்கள் தான் அதே போல ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேச துரோகிகள் அந்நிய கைகூலிகள் இருக்காங்க இல்லையா இவங்க மூலமாகவும் தடுப்பூசி போட்ட இந்த நடிகர் செத்து போயிட்டாரு தடுப்பூசி போட்டதனால தான் அந்த நடிகை செத்து போயிட்டாங்க இந்தியாவில் யாராவது சாதாரணமாக இருந்தால் கூட அவங்க தடுப்பூசி போட்டதுனாலதான் செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலியான தகவல்களை பரப்புனாங்க இந்த மருந்து மாஃபியாக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து முதன் முதல்ல மருந்து கண்டுபிடிச்சதுனால உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளுக்கு இது மிகப்பெரிய அசிங்கத்தை கொடுத்தது என்னடா அது இந்தியா வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அசிங்கம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த முடிவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வல்லுநர்கள் ஒன்றியம் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் அதாவது யார் போட்டுக்கிட்டு ஐரோப்பிய வராங்களோ அவங்கள வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் ஐரோப்பிய ஒன்றியம் சொன்னதற்கு பிறகு இந்தியா ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை இறங்கியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை பகைத்துக்கொண்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்தியா சார்பாக மத்திய அரசு சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க எதிராக எடுத்துட்டீங்க இதுக்கு வந்து கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்து அதே போல ஐரோப்பாவிலிருந்து இருந்து யாராவது இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கட்டாய தனிமைப்படுத்துதலுக்கு உள்ளாவாங்க அப்படி இல்லைன்னா ஐரோப்பாவிலிருந்து இருந்து இந்தியாவிற்கு வருவதற்கு எல்லோருமே வந்து தடை விதிக்கப்படுவாங்க இந்தியா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெளிவாக ஒரு செருப்படி கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசியெல்லாம் யார் போட்டிருக்காங்களோ அவங்கள வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே அனுமதிக்கணும் அப்படி இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய பயணிகள் யாரையுமே நாங்கள் இந்தியாக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அவங்க எந்த விதமான தடுப்பூசி போட்டிருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான செருப்படியை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்தியா கொடுத்துருக்காங்க இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையே மிகப்பெரிய பிளவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது சண்டை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது எப் மே இந்தியா வந்து சீனாவை பகச்சிப்பாங்க பாகிஸ்தானை பகச்சிப்பாங்க ஆனா இந்த ரெண்டு நாடுகளையும் தவிர்த்து மற்ற எந்த நாடுகளையும் இதுவரைக்கும் இந்தியா பகச்சிக்கிட்டது கிடையாது இந்தியா வந்து நட்பை தான் விரும்புகிறது தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தை பகைத்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை வந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இந்தியா மேல நவீன தீண்டாமையை கடைபிடிப்பதாக இந்தியா வந்து குற்றம் சுமத்தி இருக்கிறது எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஐரோப்பியர்கள் தான் வந்து இந்தியாவை நானூறு வருஷமா அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க நம்ம கிட்ட அடிமையாக இருந்த ஒரு நாடு இன்னைக்கு மருந்து கண்டுபிடிச்சு உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ற அளவுக்கு முன்னேறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்ம மேல பொறாம வந்திருக்குங்க அதுதான் உண்மை இந்தியா வந்து உலகத்திலேயே அதிக நுகர்வோர்கள் கொண்ட நாடாக விளங்குகிறது சீனாவிற்கு அடுத்தபடியாக இதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் அவங்களுடைய பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்வதற்கும் அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக தொழிலுக்கும் இந்தியா வந்து மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறது இதனால் இந்தியாவை எந்த நாடு பகச்சிக்குதோ அந்த நாட்டுக்கு தான் வந்து நஷ்டம் இந்தியாவிற்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவை பகச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஐரோப்பாவுக்கு தான் நஷ்டம் ஐரோப்பாவை சேர்ந்த பல நிறுவனங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால அந்த நிறுவனங்களுக்கும் ஐரோப்பாவுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்படுமே தவிர இந்தியாவிற்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படாது அடுத்ததை நம்ம பார்க்க போற தகவல் வந்து ஜம்முவில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் ட்ரோன் அட்டாக் நடந்தது இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் தற்போது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகள் இறங்கியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து ட்ரோன் விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ட்ரோனை வந்து பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் டெக்னாலஜி ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா இதை வந்து இஸ்ரேலிருந்து இறக்குமதி பண்ணவும் தயாராகிட்டாங்க ஸோ அதற்கான நடவடிக்கைகளையும் இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த டிஆர்டிஓ இருக்காங்க இல்லையா இவங்க கிட்டையும் வந்து இந்த ஆன்டி ட்ரோன் தடுப்பு சிஸ்டம் வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆன்டி ட்ரோன் தடுப்பு சிஸ்டத்தை பிரதமருடைய பாதுகாப்பு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுடைய பாதுகாப்பு அதுக்காக தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து முக்கியமான அதிபர்கள் பிரதமர்கள் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த டிஆர்டிஓட ஆன்டி ட்ரோன் தடுப்பு சிஸ்டத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தற்பொழுது இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இந்த ராணுவ தளங்கள் ஏன் இந்தியா முழுவதும் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து ராணுவ தளங்கள் இருக்கோ இந்தியாவினுடைய முக்கியமான இடங்கள் இருக்கோ அங்கே எல்லாத்திலேயுமே வந்து இந்த ஆன்டி ட்ரோன் தடுப்பு சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துவதற்கு இந்தியா முடிவு பண்ணிரு 刚刚。 இந்திய நிறுவனமான டிஆர்டிஓ கிட்டேயே ஆன்டி ட்ரோன் தடுப்பு சிஸ்டம் இருக்கும்பொழுது இந்தியா எதற்காக கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டு விதமான தொழில்நுட்பமும் இந்தியா கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம நாட்டினுடைய சொந்த தொழில்நுட்பமும் நம்ம கிட்டே இருக்கட்டும் இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பமும் நம்ம கிட்டே இருக்கட்டும் இதனால நமக்கு பிளஸ் தான் எந்த விதத்திலையும் மைனஸ் கிடையாது அடுத்ததாக வந்து இந்த ஜம்மு காஷ்மீரில் அட்டாக் நடந்தது இல்லையா இந்த ட்ரோன் அட்டாக் இதுக்கு பின்னணியில் சீனா இருக்கு அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் அதாவது இந்தியாவுடைய அந்த விமான கடற்படை தளத்துல அட்டாக் பண்ண அந்த ட்ரோன் வந்து சீன தயாரிப்பு ட்ரோன் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது சீனா வந்து லட்சக்கணக்கான ட்ரோன்களை வந்து தயாரிச்சு பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்தே வந்து பாகிஸ்தான் சைனா கிட்ட இருந்து ட்ரோன்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ட்ரோன்கள் மூலமாக வந்து இந்தியா மீது நிறைய தாக்குதலை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக மொத்தம் சீனா கிட்ட இருந்து வாங்கின அந்த பொம்மையை வச்சு தான் நம்ம நம்மகிட்ட இவ்வளவு நாளா விளையாட்டு காமிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த பிறகு பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்க இந்தியா தயாராகிட்டு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க பார்க்கலாம் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்